வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அர்மகதோன் யுத்தம் அத்தியாயம் 10 தலைப்பு உத்தேசிக்கப்பட்ட பரிகாரங்கள் சமூகம் மற்றும் பொருளாதாரம் பக்கம் 658 முதல் 664 வரை சகலத்தையும் பொதுவாய் வைத்து அவர்கள் அனுபவித்தார்கள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். விசுவாசிகள் எல்லோரும் ஒருமித்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காமராட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவர்களில் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமைப்பட்டவர்களாக தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் திட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். அப்போஸ்தலர் 2:44 முதல் 47 வசனங்கள். ஆதி சபையின் இயற்கையானது ஒரு உணர்வு இப்படியாக இருந்தது. சுயநலம் அன்புக்கும் பொது நலனுக்கும் இடம் கொடுத்தது. எப்படிப்பட்ட ஆசீர்வாதமான ஒரு அனுபவம் இதே போன்றதொரு உணர்வானது சந்தேகமின்றி மெய்யாகவே மனம் திரும்பிய எல்லோருடைய இதயங்களிலும் வரும். தேவனுடைய அன்பு மற்றும் மீட்பு குறித்த உணர்த்துதல் நாம் முதன் முதலில் பெற்ற போது கர்த்தருக்காக நம்மை முற்றிலும் அர்ப்பணித்து இம்மைக்கு மட்டுமன்றி வறுமைக்கும் நமக்குண்டான அவரது ஈவுகளை உணர்ந்த போது கர்த்தருக்கு சொந்தமான அவரது ஆவியை பெற்றிருக்கும் எந்த ஒரு சகோதரனும் சகோதரியும் பரம காணானை நோக்கி புனித பயணம் போய்கொண்டிருக்கும் ஒவ்வொரு உடல் பிரயாணிகளிடமும் காணப்படுகின்றதான அபரிவிதமான சந்தோஷத்தை நாம் உணர்கிறோம். மேலும் நமது மீட்பொருடன் நாம் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்வது போல் நமக்குண்டான யாவற்றையும் இவர்கள் யாவருடனும் பகிர்ந்து கொள்ள நாம் எதிர்பார்க்கப்படுகிறோம். மேலும் நாமோ அல்லது மற்றவர்களோ மாசத்தில் ஓரணரா இல்லை என்ற உண்மைக்கு நாம் விழிப்புள்ளவர்களானோம் என்பதுதான் பல சந்தர்ப்பங்களில் இருந்திருக்கிறது. ஆகவே ஆண்டவரின் ஆவியை எவ்வளவுதான் அவரது ஜனங்கள் இப்போது பெற்றிருந்தாலும் மாவிட பலவீனம் மற்றும் குறைவுள்ள இந்த மண்பாண்டத்தில் தான் இந்த பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறார்கள். அதோடு கூட பிற மனிதனுடைய மாம்சீக பலவீனங்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டி இருப்பதோடு மட்டுமன்றி நமது மாம்ச பலவீனமும் கூட தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டி இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொண்டோம். ஆதாமின் வீழ்ச்சிக்குள் நாம் யாவரும் பங்கெடுக்கும் போது எல்லோருமே ஒரே மாதிரியாய் அல்லது அதே விதமான காரியங்களில் விழவில்லை என்பதையும் நாம் கண்டிருக்கிறோம். எல்லோருமே தேவசாயல் மற்றும் அன்பின் ஆவியிலிருந்து சாத்தானின் சாயலுக்கும் சுயநலத்தின் ஆவிக்குள்ளும் விழுந்துவிட்டனர். அன்புக்கு பல்வேறு கிரியைகள் இருப்பது போலவே சுயநலத்துக்கும் உண்டு. இதன் விளைவாக ஒருவரிடத்தில் செயல்படும் சுயநலமானது மந்தமான சோம்பலான சுறுசுறுப்பற்ற நிலையை உருவாக்குகிறது. மறுபக்கத்தில் சக்தி இவ்வுலக வாழ்வின் இன்பங்களுக்காக உழைப்பு சுயதிருப்தி சுயதிருப்தி நிலை முதலானவர்களை அது உற்பத்தி செய்கிறது. மிக தீவிரமான சுயநலத்துடன் செயல்படுகிறவர்களில் சில அவர் செல்வ செழிப்பாளர் என்று சொல்லப்படும் அளவிற்கு செல்வத்தை குவிப்பதில் சுய திருப்தி அடைகின்றனர். மற்றவர்கள் மனிதனிடையே மதிப்பை பெறும் சுயநலத்தில் திருப்தி அடைகின்றனர். சிலர் துணிமணிகளிலும் சிலர் பிரயாணத்திலும் சிலர் தீய பழக்க வழக்கங்களிலும் வேறு சிலர் மிகவும் தரக்குறைவான கீழ்த்தரமான வழிமுறைகளிலும் சுயநலமாய் செயல்படுகின்றனர். கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்த ஒவ்வொருவரும் அதனுடைய புதிய அன்பின் ஆவியை பெற்றவர்களாய் உள்ளேயும் புறம்பேயும் போராட்டம் ஆரம்பமாகிவிட்டதை கண்டுகொள்கின்றனர். ஏனெனில் இதற்கு முன் நம்மை ஆண்டு கொண்டிருந்தது சுயநலம் அல்லது பாவம் பாவம் நிறைந்த தன்மை எதுவாக இருந்தாலும் புதிய ஆவியானது அதனுடன் போராடுகிறது. நீதியையும் அன்பையும் நியதியாக கொண்டிருக்கும் கிறிஸ்துவின் புதிய சிந்தையானது தன்னைத்தானே நிலைப்படுத்திக் கொள்ளுகிறது. மேலும் இந்த மாறுதலுக்காகவே அது இணங்கியதையும் ஒப்பந்தம் செய்ததையும் நினைவுபடுத்துகிறது. மாசீக விருப்பங்களானது அது எப்படிப்பட்ட மனப்பாங்காக இருப்பினும் நண்பர்களின் வெளிப்புறத்து ஆதிக்கத்தின் உந்துதலினால் இந்த பிரச்சனையை விவாதித்து வாதிட்டு தீவிரமான எந்த நடவடிக்கையையும் எடுக்கக்கூடாது என்று அறிவுறுத்துகின்றன. ஏனெனில் இப்படிப்பட்டதொரு செயல் மூடத்தனமானதும் அறிவீனமானதும் நடக்க முடியாததுமாய் இருக்கக்கூடும் என்று கூறுகின்றன. பழையவைகள் மாற்றப்பட முடியாதவை என்று மாம்சம் வற்புறுத்தி கூறுகிறது. ஆனால் முன்னை போல் அவ்வளவு தீவிரமாய் இல்லாமல் மிகச்சிறிய திருத்தங்களுக்கு ஒப்புக்கொள்ளும் சுயநலத்தின் ஆளுகையே இன்றும் உண்மையில் காணப்படுகின்ற இப்படிப்பட்ட நட்புறவுக்கு பெருவாரியான தேவனுடைய ஜனங்கள் ஒத்து போவதாக தெரிகிறது. ஆனால் கிறிஸ்துவின் சிந்தையோ அல்லது ஆவியோ இதன் மீது கட்டுப்பாட்டை கொண்டிருக்கும் என்று மற்றவர்கள் அறிவுறுத்துகின்றனர். இதன் விளைவாக வரும் போராட்டம் மிக கடினமான ஒன்று. கலாத்தியர் 5:16-17 வசனங்கள். ஆனால் புதிய சிந்தை ஜெயம் கொள்ள வேண்டும்.
மரியம் தனது சுயநலத்தோடு அல்லது துன்மார்க்க இச்சைகளோடும் மறித்து போனதாக காணப்படும். கொலோசையர் 2:20, 3:3, ரோமர் 6:2-8. ஆனால் இந்த முடிவு போராட்டத்தை நிரந்தரமாய் முடிவுக்கு கொண்டு வருமா? இல்லை. வெற்றி அடைந்து விட்டோம் என்று எப்போதுமே எண்ணிட வேண்டாம். ஒருபோதும் இடைப்பாறை அமர்ந்து விட வேண்டாம். உன்னுடைய கிரீடத்தை நீ ஜெயிக்கும் வரை உன்னுடைய கடின உழைப்பு முடிந்து விடாது. ஆம், நாம் போராட்டத்தை தினமும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். நமது ஓட்டத்தை சந்தோஷத்துடன் முடிப்போம் என்று தெய்வீக உதவியை மன்றாடி பெற்றுக் கொள்ளுவோம். சுயத்தை ஜெயம் கொள்வது மட்டுமன்றி அப்போஸ்தலர் செய்தது போல் நாமும் நமது சரீரத்தை ஒருக்கி கீழ்ப்படுத்த வேண்டும். 1 Corinthians 9:27. மேலும் இதுவே நமது சுயநலத்தின் ஆவிக்கு எதிராக ஜாக்கிரதையுடன் தொடர்ந்து இருக்கும் அனுபவம் ஆகும். அன்பின் ஆவியை நமக்குள் ஆதரித்து விருத்தி செய்வதை நமது அனுபவமாக்கிக் கொள்வதே கிறிஸ்துவை தரித்து கொண்டு அவரது சித்தத்தை தங்களுடையதாக்கிக் கொண்டவர்களின் அனுபவமாகவும் இருக்கிறது. இது முதற் கொண்டு கிறிஸ்துவுக்குள் நாங்கள் மாம்சத்தின்படி ஒருவனையும் அறிவோம் என்று அப்போஸ்தலரின் குறிப்பு உள்ளது. எனவே கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்கள் தங்களது புதிய ஆவியின்படியே இருப்பார்களே அன்றி வீழ்ந்து போன அவர்களது மாம்சத்தின்படி இருப்பதில்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். மேலும் ஒருவேளை புதிய சிந்தையின் வெற்றிக்காக இன்னும் அவர்கள் போராடுவதற்கான அடையாளங்களை நாம் கண்டாலும் அவர்களது தோல்வியானது சில நேரமோ அல்லது ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு தொடர்ந்து இருந்தாலும் அவர்களது சிறு தோல்விகளுக்காக அவர்களை திட்டுவதற்கு பதிலாக இரக்கம் பாராட்டுவதே நாம் செய்யக்கூடிய மிகச் சரியான ஒன்றாகும். அன்பின் பரிபூரண பிரமாணத்தில் சில அம்சங்களை ஏறுவதில் நமக்கிருந்த பழைய மாம்ச சுபாவத்தில் நாமும் கூட சோதிக்கப்படும் போது நாம் நடந்து கொண்ட விதத்தை நினைவுபடுத்திக் கொள்ளுவோம். ஆகவே தற்போதிருக்கும் துன்பத்தின் கீழ் அன்பின் ஆவியின் கட்டுப்பாட்டின் கீழ் தெளிவாக தீர்மானிக்கும் திறனினாலும் சுய அனுபவத்தினாலும் தனது சொந்த சரீரத்தை கட்டுக்குள் வைத்துக் கொள்வதற்காக தன்னால் கூடுமான யாவற்றையும் செய்யும்படி ஒவ்வொருவரும் இருக்கும் பட்சத்தில் கம்யூனிச திட்டங்களை முயன்று பார்ப்பதினால் காரியங்களை இன்னும் சிக்கலாக்காமல் இருப்போமாக என்று வேதம் நமக்கு கூறுகிறது. ஆனால் தனது கால்களுக்கு கூடுமான அளவிற்கு நேரான பாதையையே ஒவ்வொருவரும் உருவாக்குகின்றனர். ஆனால் அப்படிப்பட்ட பாதையோ சுகப்படுத்தக்கூடிய அளவிற்கு முற்றிலும் வேறுபட்டதாக இல்லாமல் நமது விழுந்து போன மாம்சத்தில் அது ஊனமானதாகவே இருக்கிறது. 1, தெளிவாக தீர்மானிக்கும் திறன் சொல்லுகிறது. சுயநலத்தை அன்புக்கு கீழ்ப்படுத்த ஒரு தொடர்ச்சியான போராட்டத்தை தெய்வீக உதவியுடன் பரிசுத்தவான்கள் கை கொண்டால் அதனுடைய அங்கத்தினர் பெரும்பாலானவர்களின் சிந்தைக்கு முற்றிலும் புறம்பான ஒரு சட்டத்தாலே ஆளப்படுவதில் ஒரு ஒழுங்கற்ற சமுதாயம் நிச்சயமாய் வெற்றியடைய முடியாது. மேலும் பரிசுத்தவான்கள் மட்டுமே அடங்கிய ஒரு கம்யூனிசத்தை நிறுவுவது என்பது முடியவே முடியாத ஒன்றாக இருக்கக்கூடும். ஏனெனில் நம்மால் இருதயங்களை ஆராய்ந்து அறிய முடியாது. கர்த்தர் மட்டுமே தம்முடையவர்களை அறிவார். மேலும் ஒருவேளை இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் அடங்கிய ஒரு குடியிருப்பு உண்டாகுமே ஆனால் மேலும் எல்லா பொருட்களுமே பொதுவில் கொண்டு அது செழிப்படைய வேண்டுமே ஆனால் எல்லா வகையான தீயவர்களும் தங்களது உரிமைகளை பெறவும் அல்லது அவைகளில் பங்கேற்கவும் நாடக்கூடும். அத்தோடு எல்லா வகையிலான தீமைகளும் தங்களுக்கு எதிரானவர்கள் என்று அவர்கள் சொல்லக்கூடும். தீமை கூடவே இருக்குமானால் அந்த துணிபெற முயற்சியானது ஒரு உண்மையான வெற்றியாக இருக்க முடியாது. சில பரிசுத்தவான்கள் உலகின் பெரும்பாலானவர்களைப் போலவே சுயநல சோம்பலில் விழுந்துவிட்டால் அவசியத்தை தவிர வேறு எதுவும் அவர்களை அசதியாயிராமல் ஜாக்கிரதையாக இருக்கவும் ஆவியிலே அனலாயிருக்கவும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யவும் மாற்ற உதவி செய்ய முடியாது. சுயநல பேராசையுடன் இருக்கும் பலரை பக்குவப்படுத்த மற்றவர்களிடம் இரக்கம் காட்ட மற்றவர்களோடு நீதியாக இருக்க துன்பமும் சோதனையும் தேவைப்படுகிறது. மேலும் மற்ற அநேகர் தோல்வியான மற்றும் துரதிருஷ்டமான இந்த இரண்டு கூட்டத்தினருக்கும் தேவையான மற்றும் சரியான பாடங்களை கற்றுக் கொள்வதற்கு தடையான ஒன்றாகவே சமுதாயம் என்ற ஒன்று செயல்படக்கூடும். இப்படிப்பட்ட சமுதாய முறைகள் பெரும்பான்மையுடைய ஆட்சிக்கு அனுமதிக்கப்படுமே ஆகில் பெரும்பான்மை என்ற அளவு வரைக்கும் மூழ்கி போகக்கூடும். இதன் விளைவாக முன்னேறி கொண்டிருக்கும் சிறுபான்மையினரின் சக்தி மற்றும் சிக்கனத்தினால் எவ்வித லாபத்தையும் அடையவில்லை என்பதை கண்டு இவர்களும் கூட பொறுப்பில்லாமலும்
சோம்பலாயும் வளரக்கூடும். ஆயுட்கால பொறுப்பாளர் மற்றும் மேலாளராக வழிவழியாய் வந்த உரிமையின் கீழ் ஸ்திரமான நோக்கத்துடன் ஆளக்கூடுமே ஆகில் பொருளாதார ரீதியில் அதன் விளைவு மிகவும் சாதகமாய் இருக்கக்கூடும். ஆனால் பொதுஜனமோ சுய பொறுப்புகளினால் கவரப்பட்டவர்களாய் பொறுப்பாளர்களின் கையில் வெறும் உபகரணங்களாய் மற்றும் அடிமைகளாய் சீரழிந்து போகக்கூடும். ஆகவே தெளிவான தீர்மானம் என்பது அதனுடைய தனிநபர் முறையில் அதனுடைய சுதந்திரம் மற்றும் பொறுப்புகளோடு மிகவும் புத்தி கூர்மை உடையவர்களது வளர்ச்சிக்கு மிக சிறந்த ஒன்று என்பதை போல் தோன்றுகிறது. அநேக சமயங்களில் யாவருக்கும், சில சமயங்களில் அநேகருக்கும் அது பெரும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. பூமியில் 1000 வருட அரசாட்சி ஸ்தாபிக்கப்படும் போது வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தெய்வீக ஆட்சியாளர்களால் தவறே இல்லாத ஞானம் மற்றும் அதை உபயோகிக்கும் முழு அதிகாரத்துடன் நியாயத்தை நூலாகவும் நீதியை தூக்குநூலாகவும் இருப்பு கோளாட்சி செயல்படுத்தப்படும் அன்று கம்யூனிசமானது வெற்றி அடையக்கூடும். அதுவே ஒருவேளை மிகச்சிறந்ததொரு சூழ்நிலையாக இருக்கக்கூடும். அப்படியாக இருக்குமே ஆகில் அதுவே ராஜாதி ராஜாவினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமுறையாக இருக்கும். ஆனால் அதற்காக நாம் காத்துக் கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட தெய்வீக சட்டத்தின் அதிகாரத்தை பயன்படுத்த போதிய அளவு ஞானம் அல்லது வலிமை இல்லாமையால் தெளிந்த புத்தியுள்ள ஆவியானது கர்த்தரின் நேரத்திற்காக காத்திருக்கிறது. அதுவரையில் உமது ராஜ்யம் வருவதாக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவின் ராஜ்யம் விருப்பமுள்ளவர்களை தேவனிடத்திற்கும் நீதியினிடத்திற்கும் கொண்டு வந்த பிறகு விருப்பம் இல்லாதவர்கள் யாவற்றையும் அழிக்கும். பின்பு பரலோகத்தை போலவே பூமியிலும் அன்பின் ஆட்சி பரலோக ஈவுகளை தூதர்கள் அனுபவிப்பது போல மனிதனும் இவ்வுலக ஈவுகள் யாவையும் பொதுவில் வைத்து பகிர்ந்து கொள்ளுவான் என்று நாம் நினைக்கலாம். இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை 664 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.